எனக்கு சொந்தமான இந்த சோழிய ஏன் திருடன? எனக்கு சொந்தமான என் புருஷன் உயிரை திருட வந்த நீயா இந்த கேள்வியை கேட்கிற? பட்டமங்கல ரங்கநாயகி. இல்ல, என் பேரு பழையனூர் நீலி. பழையனூர் நீலி, அந்த பேரு போலி. ஓ, என் பேரும் தெரிஞ்சுகிட்டேன், ஊரும் தெரிஞ்சுகிட்டேன். ஆமா, எதுக்காக சொல்லிய உருட்டுற? பழகிக்கத்தான். எதுக்கு? எதுக்கா? இன்னைக்கே நான் தீர்க்க சுமங்கலி, நாளைக்கே பஞ்சகத்தால என் புருஷன சாகடிக்க போறாங்க. அப்போ நான் விதவை. விதவையானனா வேதனையோட சும்மா இருக்கலாமா? எதிரிங்களை நான் வாங்கணும் பழி, அதுக்குதான் இந்த சோழி. உங்க கையால தான் பூ போட்டீங்க, தாலி எடுத்து கொடுத்தீங்க, கல்யாணத்தை முடிச்சு நல்லது பண்ணீங்க. அதே கையால இந்த வலையில உடைச்சிட்டு பூவை பறிச்சிட்டு பொட்டு அழிச்சிட்டு தாலி அறுத்துட்டு சபதத்தை முடிச்சிட்டு சந்தோஷமா போங்க போங்க போங்க. போக மாட்டீங்களா? நீங்க போக வேண்டாம், நானே போறேன். ஒரு விருந்தாளிய பார்த்துட்டேன், அடுத்த விருந்தாளிய பார்க்க போறேன். என்னடி இப்படி வரிச்சு பாக்குற? பாசம் காட்டுற மக, வேஷம் கட்டுற தாய், வித்தியாசமான சூழ்நில, அத பிரிச்சு பாக்குற. சரி சரி, கையில என்ன? தாய் வீட்டு சீதனும் அன்னைக்கு புடவையை கொடுத்த, ஆனா முக்கியமான இதை கொடுக்க மறந்துட்டியே. என்னது? என்னம்மா பாக்குற? மதுரை மீனாட்சியா இருந்து இந்த குங்குமத்தை என்ன தெளிவை, அதுக்கப்புறம் பத்திரகாளியா மாறி இந்த விஷத்தை கொடுத்து என்ன சாகடிச்சிரு. ஒண்ணு சாகடிக்க, இந்த சாமுண்டேஸ்வரி ஒண்ணும் சரிகாரி இல்ல. இந்த பராசக்தி பழி வாங்கறது பச்சை கிளிகள் அல்ல, பாவிகளைத்தான். அப்போ அடுத்து யார பலி வாங்க போற? கல்யாணங்கிற பேர்ல நாடகம் நடத்தி உன் வாழ்க்கையை அழிச்ச உன் புருஷனை தான். மகளோட புருஷனை கொண்டு அவளை விதவையாக்கிடு, நீ மட்டும் பூவோட பொட்டோட கட்ட கழுத்தியா தீர்க்க சுமங்கலியா நல்லாருமா நல்லாரு. நிறுத்துடி. அப்போ நான் செய்யறது தப்பா? ஆமா, தப்புக்கு மேல தப்புதான். என் கழுத்துல தாலி ஏறதுக்கு முன்னாடியே தடுத்திருக்கணும், தடுக்கல, அது தப்பு. எங்க அக்காவை இவங்க கொல்றதுக்கு முன்னாடி தடுத்திருக்கணும், தடுக்கல, அது தப்பு. இப்ப என் தாலிய பறிச்சு மகளையே விதவையாக்க வந்திருக்கியே, அது தப்பு. உப்பு போட்ட வீட்டிலேயே இருந்துகிட்டு அவர் உயிரை வாங்க துடிக்கிறியே, இது தப்புக்கு மேல தப்பு. தப்பு தப்பு தப்பு. இங்க பாருடி, எல்லாமே விதிப்படிதான் நடந்திருக்கு, நடக்குது, நடக்க போகுது. ஓஹோ, எல்லாமே விதிப்படிதான் நடக்கணும்னா இனிமே இந்த வீட்டுல நீ எதுக்கு? நான் எதுக்கா? அப்போ என்ன இந்த வீட்டை விட்டு போ சொல்றியா? புரிஞ்சுகிட்டா சரி. ரொம்ப சந்தோஷம். 100 யாகங்கள் பண்ணி கோடி மந்திரங்கள் சொன்னாலும் வீடு தேடி வராதண்ணா, உனக்காக இங்க வந்தேன். ஆண்டவனா இருந்தாலும் அழியாத விருந்தாளியா வரக்கூடாது. வந்துட்டேன், இப்ப நீயே போக சொல்ற, போறேன். இனிமே நீ எப்படி கூப்பிட்டாலும் என்னை எங்க கூப்பிட்டாலும் நான் வரவே மாட்டேன். மனுஷங்களால என்னை புரிஞ்சுக்க முடியல, ஆனா மிருகம் நீ என்னை புரிஞ்சுக்கிட்ட. உன்னோட பாசத்துக்கு கொடுக்கிற சக்தி. இந்த ஊர் எல்லையில இருக்கிற கோவில் தான் இனி என் வீடு. இங்க இருக்கிறவங்க யார் கூப்பிட்டாலும் இனிமே நான் வரமாட்டேன், நீ கூப்பிட்டா மட்டும் வருவேன்.
கூப்பிட்டா வருவாளா இல்லையான்னு சோதிச்சு பாக்குறியா? சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட இந்த சர்வேஸ்வரிய ஆபத்து நேரத்துல மட்டும் கூப்பிட்டு வருவேன். இவ இருந்தாலும் பிரச்சனையாதான் இருக்கு, இல்லைனாலும் கவலையாதான் இருக்கு. ஏன் மனசுக்குள்ள இவ்வளவு போராட்டம்? மனசுக்குள்ள என்ன போராட்டம்? ஓஹோ, நீ இங்கதான் இருக்கியா, இன்னும் போலியா? ஏன் இப்படி நடிக்கிற? இந்த பொண்ணுங்களே இப்படிதான் நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிக்கிட்டே இருப்பாங்க. நான் தான் நடிக்கிறேன், உனக்கு பாவம் நடிக்கவே தெரியாது. முதல்ல இங்க போ பறியா இல்லையா? போக மாட்டேன். போடா. போக முடியாது. போக மாட்டேன். போக மாட்டேன். உன்னை எப்படி போக வைக்கணும்னு எனக்கு தெரியும்.